ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஸ் குக்கீஸ் நாங்கள் பாலபுஷ்ரா இன்றைக்கு சிஸ்து சோசியல் சயின்ஸ் டேம் டூ வந்து ஃபர்ஸ்ட் லெசன் தென் இந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இது வந்து யூனிட் வந்து தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்ட்டு ஒரு டாப்பிக் இருக்கும் சிலபஸில் அந்த டாபிக் ரிலேடான லெசன் தான் வந்து இந்த லெசன் இந்த லெசனில் வந்து தமிழகத்தில் வந்து நடைபெற்ற அகழ்வாய்வின் போது என்னென்ன வந்து ஃபைன் பண்ணாங்க அப்படின்ட்டு தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நிச்சயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓவரி வந்து பார்த்துடும் என்னென்னா ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தின் அகழ்வாராய்ச்சியின் போது என்ன கண்டுபிடிக்கப்பட்டது கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் வந்து அகழ்வாராய்ச்சியின் போது என்ன கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்தது பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற அகழ்வாய்ச்சின் போது என்ன கண்டுபிடிக்கப்பட்டது பையம்பள்ளி வேலூர் மாவட்டத்தில் நடந்த அகழ்வாராய்ச்சியின் போது என்ன கண்டுபிடிக்கப்பட்டது கொடுமணல் ஈரோடு மாவட்டத்தில் நடந்த அகழ்வாராய்ச்சியின் போது என்ன கண்டுபிடிக்கப்பட்டது இதுதான் வந்து முக்கியமான டாபிக் அதுபோக முதுமக்கள் தாளிகள்லாம் என்ன கற்கெலாம் என்ன நினைவு கற்கள்லாம் என்ன நடுக்கற்கெல்லாம் என்னென்னு கூடுதல் டீட்டெயில் வந்து பார்ப்போம் இப்போ ஒவ்வொன்றா வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகள் கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது ஓகேவா இறந்தவர்கள் அந்த புதைத்த இடத்த வந்து கரும்பற்கு கரும்பலகைனால் வந்து மூடுவாங்க அதனால் வந்து இது பெருங்கற்காலம் அப்படின்ட்டு கூறப்படுகிறது மேலும் பெருங்கற்காலம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து மெகாலித்திக் ஏஜ் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது மெகா அப்படின்னா வந்து பெரிய லித் அப்படின்னா வந்து கல்யாண பொருள் வந்து படும் ஓகேவா அதனால் வந்து மெகாலித்திக் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது ஸோ இது வந்து முக்கியம் கிடையாது அவ்வளோவா இனிமேல் பார்க்கக்கூடியதான் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது இங்கே அகழ்வாராய்ச்சியின் போது முதுமக்கள் தாளிகள் வந்து அதிகமாக வந்து கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் பல்வகைப்பட்ட மண்பாண்டங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அதில் வந்து கருப்பு மற்றும் சிவப்பு நிற வண்ணங்கள் வந்து பூசப்பட்டு இருந்தது கேள்வி வந்து எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாளிகள் வந்து எங்கே அதிகமாக வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு கேட்பாங்க அப்படி கேட்டால் ஆதிச்சநல்லூர் வந்து ஆன்சர் மேலும் மண்பாண்டங்களில் வந்து எந்த கலர்கள் வந்து பூசப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க கேட்டால் கருப்பு மற்றும் சிவப்பு இரும்பிலான குத்துவால் கத்திகள் ஈட்டிகள் அம்புகள் தங்க ஆபரணங்கள்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது அவ்வளோ முக்கியம் கிடையாது மேலும் புலி யானை மான் போன்ற விலங்குகளின் வெண்கல உருவங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஓகேவா இது வந்து எப்படினாலும் கேட்கலாம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டால் ஆதிச்சநல்லூர் அடுத்தது வந்து எந்த இது வெள்ளியா வெண்கலம் வெள்ளியா வெண்கலமா செம்புவா தங்கம்மா அப்படின்னு கேட்டால் வெண்கலம் ஓகேவா அதனால் வந்து இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு இது முக்கியம் இது முக்கியம் அடுத்த மண்பானங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களோட தொழில் வந்து என்னதான் இருந்துச்சுன்னா இந்த அகழ்வாராய்ச்சி மூலமாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மண்பானங்கள் செய்தல் வந்து அவங்களோட முக்கிய தொழிலாக வந்து இருந்திருக்கு மேலும் கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருட்கள் செய்தல் வந்து அவங்களோட முக்கிய தொழிலாக வந்து இருந்திருக்குது அப்படின்ட்டு இந்த ஆதி ஆதிச்சநல்லூரில் நடந்த அகழ்வாராய்ச்சியின் மூலம் வந்து தெரிஞ்சு கொள்கிறாங்க அடுத்த கீழடி சிவகங்கை மாவட்டம் இங்கே வந்து செங்கலால் ஆன நன்கு பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சரலாக இருக்கக்கூடிய வடிகால அமைப்புலாம் வந்து இருக்குது நம்ம வந்து சிந்துள்ளி நகரத்தில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி வந்து இங்கே செங்கற்களால் ஆன வடிகால அமைப்பு இருக்குது மேலும் தமிழ் பிராமி எழுத்துக்களான மண்பண்டங்கள் வந்து நிறைய வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் உள்ள மண்படங்கள் வந்து நிறைய கிடச்சிருக்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இந்திய தொழில்துறை வந்து ரெண்டு மாதிரிகளை வந்து கதிரேக்க கார்பன் முறை அந்த கதிரேக்க கார்பன் முறையில் தான் வந்து இது எவ்வளோ நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ளது அப்படின்ட்டு கண்டுபிடிப்பாங்க ஓகேவா அதனால் இந்திய தொழில்துறை வந்து ரெண்டு மாதிரிகளை எடுத்து கதிரியக்க கார்பன் முறைக்கு வந்து அதில் எத் எவ்வளோ ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்ட்டு கணிக்க வந்து அமெரிக்காவில் உள்ள ஃப்ளோரிடா அப்படின்ற இடத்துல வந்து பீட்டா அனாலிட்டிக் அப்படின்ட்டு ஒரு கம்பெனிக்கு வந்து அனுப்புகிறாங்க ஓகேவா இந்த பீட்டா அனாலிட்டிக் கம்பெனிக்கு வந்து ரிசர்ச் பண்ணி இது வந்து கதிரியக்க கார்பன் முறையில் வந்து சொல்கிறாங்க கிமு இருநூறு நூற்றாண்டை வந்து இது வந்து சேர்ந்தது ஓகேவா கிமு இருநூறு அந்த ஆண்டு காலத்தில் வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கற்கால தொல்பொருட்கள் வந்து நிறைய வந்து கீழடியில் வந்து கிடந்திருக்கு கிடச்சிருக்கு அதனால் வந்து ரோமுக்கும் தமிழகத்திலும் வந்து கண்டிப்பாக வந்து வணிக போக்குவரத்து வந்து இருந்திருக்கும் அப்படின்ட்டும் கணிக்கப்படுகிறது ஓகேவா மேலும் இந்தியாவில் வந்து பழங்கற்கால இந்தியாவில் வந்து எக்கு வந்து ஏற்றுமதி வந்து ரோமுக்கு வந்து செஞ்சுருக்காங்க ஓகேவா பழங்கற்கால இந்தியாவில் வந்து எக்கு வந்து ரோமுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க மேலும் அங்கே அலெக்ஸாண்ட்ரியா துறைமுகத்தில் வந்து இவற்றின் மீது எக்கு மீது வந்து வரி வந்து விதிச்சிருக்காங்க ஓகேவா இந்த தகவல்கள்லாம் வந்து பிளினி தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிற அந்த நூல் பிளினி எழுதிய பெரி ப்ளஸ் நூலில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது ஓகேவா அடுத்த ரெண்டு ஊர் பார்த்தாச்சு அடுத்த மூன்றாவது வந்து பொருந்தல் பொருந்தலில் வந்து அரிசி நிரம்பிய பானை வந்து கிடைத்துள்ளது இந்த கேள்வி வந்து டீன் வந்து கேட்டிருக்காங்க அண்ட் அரிசி நிரம்பிய பானை வந்து எங்கே கிடைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டால் பொருந்தலில் வந்து கிடைக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழக மக்கள் வந்து நெல் விளைவெத் விளைவித்ததற்கான சான்று வந்து இங்கே வந்து கிடைச்சிருக்கு தமிழக மக்கள் நெல் விளைவித்ததற்கான சான்று வந்து இது மூலயமா வந்து நம்ம அறிகிறோம் மேலும் முக்கிய உணவாக வந்து அரிசி வந்து இருந்ததாக வந்து கருதப்படுகிறது ஒரே கேள்வி கேள்வி தான் கேட்க வாய்ப்பு இருக்குது அரிசி நிரம்பிய பானை எங்கே கிடைத்துள்ளது பொருந்தல் அவ்வளோதான் பையம் பையம்பள்ளி வேலூர் மாவட்டத்தில் உள்ளது இங்கே கருப்பு சிவப்பு மண்படங்கள் நிறைய கிடச்சிருக்கு இரும்பு உருக்கப்படுவதற்கான சான்றுகள் வந்து இங்கே இருக்குது இது வந்து கதிரியக்க கார்பன்னாலும் ரேடியோ கார்பன்னாலும் ஒன்று தான் ஓகேவா ஸோ கதிரியக்க கார்பன் அல்லது ரேடியோ கார்பன் முறையில் பார்க்கும்போது அது வந்து இரநூறுன்னு வந்துச்சா இங்கே வந்து ஆயிரம் பையம்பள்ளியில் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு கிமு ஆயிரம் ஆண்டுகளில் உள்ளது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது கீழடியில் வந்து கிமு இரநூறு பையன் வந்து கிமு ஆயிரம் ஸோ கீமு ஆயிரம்ங்கிறது இதுதான் வந்து காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முற்பட்டது கீமு இரநூறுங்கிறது அடுத்தது தான் வரும் ஓகேவா ஆயிரம் அடுத்தது தொள்ளாயிரம் ஸோ ரிவர்ஸில் தானே வரும் கீ மூல போது இப்படி வரும் ஸோ இதில் வந்து கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்னு பார்த்திங்கன்னா இரும்பு இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் வந்து இங்கே கிடைத்தது அப்படின்னு கேட்டால் பையம்பள்ளி கொடுமணல் ஈரோடு மாவட்டம் இங்கே வந்து இதை பற்றி வந்து பதிற்றுப்பத்தில் வந்து சேரர் வந்து சேரர்கள காலத்தில் வந்து கொடுமணம் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருந்திருக்கும் அந்த ஊர் தான் வந்து இந்த கொடுமணல் ஊர் அப்படின்ட்டு கருதப்படுகிறது ஸோ கொடுமணல் பற்றி பதிற்றுப்பத்தில் வந்து சொல்லப்படுகிறது மேலும் இங்கே தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட மண்பாண்டங்கள் வந்து கிடைக்கப்பட்டுள்ளது இதில் வந்து கேள்வி என்னது தமிழ் பிராமிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மண்பாடங்கள் வந்து எங்கே கிடைத்தது அப்படின்னு கேட்டால் கொடுமடல் புதைக்குழி மேடு வந்து இருக்குது அதுக்கு அருகே வந்து நினைவு வந்து நற்க நட்டப்பட்டதை வந்து இவங்க வந்து பார்க்குறாங்க இந்த நினைவு கற்கள் நட்டுவதெல்லாம் வந்து பெருங்கற்காலத்தை சேர்ந்தது எனவும் கூறப்படுகிறது அதனாலேயே வந்து ஓகே இது பெருங்கற்காலம் தான் அப்படின்ட்டு ஸோ நம்ம இப்போ பார்க்கக்கூடியதெல்லாம் வந்து இந்த பெருங்கற்காலம் இந்த இதை பற்றி அடுத்த முதுமக்கள் தாளிகள் அப்படின்னா வந்து என்னென்னா இறந்த மக்கள் இருப்பாங்களா அவங்க கூடயே வந்து ஒரு சில பொருட்களை வச்சு புதைக்கப்படும் மேலும் அது வந்து ஒரு பெரிய மண்பானை அதுதான் இது முக்கியமான போயிட்டு அவங்களுக்கான பொருளை வச்சு அவங்களை வந்து ஒரு பெரிய மண்பானையில் வந்து புதைப்பாங்க அவ்வளோதான் இரும்பை பற்றி இந்த மக்கள் இந்த பெருங்கற்கால மக்கள் வந்து அறிந்திருந்தன கற்பட்டைகள் அப்படின்னா வந்து என்னென்னா ரெண்டு இது ரெண்டு நடுக்கற்கள் மாயி இருக்கும் ரெண்டு கற்களை வந்து செங்குத்தான் நடிப்பாங்க கீழே வந்து புதைச்சிருப்பாங்க ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடியது வந்து கருத்தட்டைகள் இதற்கான இது வந்து வீர ராகவபுரம் காஞ்சிபுரத்தில் கும்மாள மருதுப்பட்டி திண்டுக்கல்ல நரசிங்கம்பட்டி மதுரையில் வந்து கிடைக்கப்பட்டுள்ளது நினைவு கற்கள் அப்படிங்கிறது இறந்தோரின் நினைவுக்காக செங்குத்தாக நடப்படுவது நினைவு கற்கள் நடுக்கற்கள் அப்படின்னா வந்து என்னென்னா இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் இதோட முக்கியமான பாயிண்ட் இங்கே தான் இருக்குது கொடிய விலங்குகள் அல்லது எதிரிகளிடம் இருந்து மக்களை காப்பாற்றும் முயற்சியில் ஓகேவா ஸோ அந்த ஆணையர்களை மீட்டு வருவது கொடி விலங்கு இருந்து மக்களை காப்பாற்றுறது எதிரிகளிடமிருந்து மக்களை காப்பாற்றுறது இந்த முயற்சியில் ஈடும்போதும்போது உயிர் தழுவும் வீரர்களின் நினைவாக நடப்படுவது இந்த நடுக்கல் இதற்கான இடங்கள் வந்து எங்கெல்லாம் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பழனி இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி அருகில் உள்ள மானூரில் கிடச்சிருக்கு ஸோ மானூரில் கிடச்சிருக்கு தூத்துக்குடியில் உள்ள வெள்ளான் கோட்டையில் வந்து கிடச்சிருக்கு திரும்பியும் வந்து புதுக்கோட்டையில் உள்ள சாரி திண்டுக்கல்லில் உள்ள புளிமான் கொம்பை ஸோ ரெண்டு இது திண்டுக்கல் திண்டுக்கல்லில் உள்ள மானூர் திண்டுக்கல்லில் உள்ள புளிமான் கொம்பை தூத்துக்குடியில் உள்ள வெள்ளான் கோட்டை ஓகேவா இந்த மூன்று இடங்களிலும் வந்து கிடைத்துள்ளது ஓகே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க இதுலேருந்து ஒரு கேள்வி வந்து கேட்பதற்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது இதே போல் ஒன்றும் ரெண்டு வீடியோஸ் இருக்குது இதை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் நைன்த்தில் ஒரு லெசன் இருக்குது ப்ளஸ் ஒன்ல வந்து ஒரு நாலு லெசனில் கொஞ்சம் கொஞ்சம் டாப்பிக் இருக்குது அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட அந்த பிலைக்கானுக்கு க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பை